கதை உருவாகிறது. ஏதாவது தடங்கள் வந்தால்தானே கதை கதையாக ரூபம் எடுக்கும். இப்போது கேசித்வஜரின் யக்ஞானுஷ்டானத்துக்கு அப்படி ஒரு தடங்கள் ஏற்பட்டது. ஹோமத்துக்கு பிரயோஜனமாகும் க்ஷீரத்தை கொடுத்து கொண்டிருந்த பசுவை ஒரு புலி அடித்து போட்டுவிட்டது. கோவதை என்றாலே எந்த ஹிந்துவுக்கும் தன்னால் ஹிருதயம் துடித்து போகும். அதிலும் யக்ஞத்துக்கு உபகரித்து வந்த பசு இந்த கதிக்கு ஆளாயிற்று என்னும் போது கேசித்வஜர் பதறி போய்விட்டார். அப்போது அவர் படித்த வேதாந்தம் கை கொடுக்க வந்தது. நடந்தது நடந்து விட்டது, வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் என்று தேற்றிக்கொண்டார். வருத்தத்தை இப்படி போக்கிக் கொள்ளலாம், ஆனால் யக்ஞத்துக்கு பால் தந்த பசு யக்ஞ மத்தியிலேயே போய்விட்டதென்றால் அது சாஸ்திரப்படி தோஷமாயிற்றே, அதை எப்படி போக்கிக் கொள்வது? சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கும் தோஷங்களை நிவிருத்தி பண்ணவும் அந்த சாஸ்திரங்களிலேயே பிராயஷ்சித்தம் சொல்லியிருக்கும். அவற்றை செய்துதான் தோஷத்தை போக்கிக் கொள்ள வேண்டும். இப்போது நான் பண்ண வேண்டிய பிராயஷ்சித்தம் என்ன என்று தம்முடைய பண்டித சதஸை கேசித்வஜர் கேட்டார். அவர் கர்மானுஷ்டானத்தில் ஈடுபாடு உள்ளவர்தான் என்றாலும் குறிப்பாக பிரம்ம வித்யையில் சிறப்பு பெற்றவர்தானே, அதனால் அவருடைய சதஸில் கர்மானுஷ்டானங்களில் விசேஷமாக நைபுண்யம் நிபுணத்துவம் பெற்றவர்கள் இல்லை போலிருக்கிறது. அவர்களில் எவருக்கும் தோஷ பரிகாரமாக பண்ண வேண்டிய பிராயஷ்சித்தம் என்னவென்று சொல்ல தெரியவில்லை. நம்முடைய பூர்வீகர்களுக்கு சத்திய பிரஜையும் வினயமும் ரொம்பவும் ஜாஸ்தி. அதனால் தங்களுக்கு தெரியாததை தெரியாது என்று ஒப்புக்கொண்டு யார் தெரிந்தவரோ அவரிடம் தயங்காமல் போய் தெரிந்து கொள்வார்கள். வேத உபனிஷத இதிகாச புராணங்களில் இப்படி அநேக எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். இப்போது தங்களுக்கு தெரியாத பிராயஷ்சித்த சமாச்சாரம் கச்சேரு என்ற பிராமணோத்தமருக்கு தெரிந்திருக்கலாம் என்று நினைத்து அவரை கேட்டு பார்க்க சொன்னார்கள். ராஜா கேசித்வஜர் உடனே கச்சேருவிடம் போய் கேட்டார். அவருக்கும் பரிகாரம் தெரியவில்லை. நாம இருந்தால், ராஜாவே நாம் தான் தெரிந்தவர் என்று வந்து கேட்கிறார், எதையாவது சொல்லி வைப்போமே என்று நினைப்போம். கச்சேரு அப்படி பண்ணவில்லை. எனக்கு தெரியவில்லை, பார்கவரை கேளும் என்று சொல்லிவிட்டார். கேசித்வஜர் பார்கவரிடம் போனார். அவர், எனக்கும் தெரியவில்லை, சுனக்கருக்கு தெரிந்திருக்கும், அவரிடம் போம் என்றார். நாமானால் கோவிந்த நாமாவே சர்வ பிராயஷ்சித்தம் என்று மூணு தரம் கோவிந்தா சொல்லிவிட்டு அதோடு விட்டிருப்போம். ஆனால் ஒரு ராஜாதிபதியாக இருக்கப்பட்ட கேசித்வஜர் ஒரு பசுவின் மரணத்துக்கு செய்ய வேண்டிய பிராயஷ்சித்தத்தில் பூர்ணமாக சின்சியராக இருந்து சுனக்கரிடம் போனார்.